ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தவங்க வேப்பிலையோட மருத்துவ குணங்களை பற்றி கேட்டிருக்காங்க. வாங்க வேப்பிலையோட மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். வேப்ப மரத்தில் எல்லா பாகங்களும் மருத்துவ குணங்களை வந்து கொண்டது. கோடை காலங்களில் நம்ம வேப்பிலை சாப்பிட்டுட்டு வரும்போது கோடை காலங்களில் வரக்கூடிய நோய்களை வந்து வராமல் பார்த்துக்கலாம். டெய்லியும் நம்ம வேப்பிலை சாப்பிட்டுட்டு வரும்போது ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும், உடலில் நச்சு பொருட்களை வந்து நீக்கும். பருவநிலை மாறும்போது முடியோட ஆரோக்கியம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வேப்பிலையை அரைச்சி தலையில அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வரும்போது அந்த பாதிப்புகள்லேருந்து விடுபடலாம். வேப்பிலையில் ஆன்டிஆக்சிடென்ட் வந்து அதிக அளவில் இருக்கிறனால உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் வேப்பிலை சாப்பிட்டுட்டு வரும்போது புற்றுநோய், மாரடைப்பு நோய்கள் வந்து வராமல் பார்த்துக்கலாம். வேப்பங்குச்சியில் பல் துளைக்கிட்டு வந்தால் பற்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த மருந்துன்னு கூட சொல்லலாம் இந்த வேப்பிள்ளை. வேப்பிள்ளையை சாப்பிட்டுட்டு வரும்போது உடலுக்கு தேவையான இன்சுலின்ஸ் வந்து அதிக அளவில் கிடைக்கும். தேமல் முகப்பொரு இருக்கிற இடத்துல வேப்பிள்ளை மஞ்சள் அரைச்சி தேமல் முகப்பொரு இருக்கிற இடத்துல பூசிட்டு வந்தால் விரைவில் குணமாகும். கால்களில் ஏற்படுற பித்த வெடிப்புக்கு வேப்பிள்ளை மஞ்சள் மருதாணியை அரைச்சி பித்த வெடிப்பு இருக்கிற இடத்துல பூசிட்டு வந்தால் பித்த வெடிப்பு வந்து சீக்கிரமாக குணமாகும். அம்மை நோய்களுக்கு வந்து வேப்பிள்ளை சிறந்த மருந்துன்னு கூட சொல்லலாம். அம்மை கொப்பளங்களுக்கு வேப்பிள்ளை மஞ்சளை அரைச்சி அம்மை கொப்பளங்கள் இருக்கிற இடத்துல பூசிட்டு வந்தால் அம்மை கொப்பளங்கள் வந்து சீக்கிரமாக குணமாகும். இன்னைக்கு வேப்பிள்ளையோட மருத்துவ குணங்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.